हेलो व्यूज वेलकम टू डीजेएमएस तमिल चैनल इनकी भारति कन्नम्मावोड अपकमिंग एपिसोड पत्ति दा नम्म पाक्क पोरोम वीडियो पाक्कुरदुक्कु मुन्नाडी नींगा इन्नुम नम्म चैनल सब्सक्राइब पण्णल अप्प कीळे इरुक्कर रेड कलर सब्सक्राइब बटन कोडुत्तु सब्सक्राइब पण्णिक्कोंगा कूडवे अंद बेल ऐकानुम क्लिक पण्णिडुंगा அப்போதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணம்மா சௌந்தர்யம்மா வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து அஞ்சலிக்காக எல்லா பலகாரங்களையும் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைனாலும் அந்த குழந்தையோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால எல்லா பலகாரத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. மல்லிகாக்காவையும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, அக்கா நான் எல்லா பலகாரத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிகாவும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம்மா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யம்மாவும் வேணாப்பாவும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்ணம்மா பற்றி. அதுக்கு முன்னாடிலாம் கண்ணம்மா எப்போ வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா இப்போ எவ்வளோ நேரத்துக்கு அவளை இருக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியலங்க. அவள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்னாரம் வந்து பாரதியோட சேர்ந்து வளர்ந்துருந்தா ஹேமா இன்னாரம் அவளை அம்மான்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு அம்மாவையும் பொண்ணையும் பிரித்து வச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க, எனக்கு அதே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கண்ணம்மா கிட்டே இருக்க குழந்தை அப்பா யாருன்னே தெரியாமல் வளர்ந்துட்டுருக்கு. இங்கே இருக்க ஹேமா அம்மா யாருன்னு தெரியாமலே வளர்ந்துட்டுருக்கு. இது என்ன ஒரு கொடுமையாக இருக்குல்லங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யம்மா. அப்போது மல்லிகா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம்மா கிட்டே வந்து சொல்கிறாங்க, அம்மா கண்ணம்மாமா வந்து எல்லாமே முடிச்சுட்டாங்களாம், கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யம்மா வந்து சொல்கிறாங்க மல்லிகா கிட்டே, ஏதாவது சொல்லி உனக்கு சமாளிக்க தெரியாதா, இன்னும் ரெண்டு மூணு பலகாரம் ஏதாவது செய்ய சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மல்லிகாவும் சொல்கிறாங்க, ஆ சரிங்கம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்டே போய் சொல்கிறாங்க. அங்கே மல்லிகா கண்ணம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா அம்மாவுக்கு ஒரு ஸ்வீட்டும் அப்புறம் வடையும் வந்து செய்ய சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே நிறைய பலகாரம்லாம் வந்து செஞ்சிட்டேன், நீங்கள் எதுவும் வந்து என்னை வந்து தங்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வந்து இருக்க முடியாது, எனக்கு நான் செஞ்சதுக்கான பைசா வந்து எனக்கு தரலைன்னா கூட பரவாயில்ல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா நான் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கும் கண்ணம்மா கேட்குறாங்க, அம்மாவுக்கு மசால் வடைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு முறுன்னு சுட்டு தந்தால் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மல்லிகாக்கா, நான் அம்மாவுக்காகனா நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன், ஆனால் வந்து என்னை இருக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து என்னோடய சுயமரியாதை எனக்கு முக்கியம், நான் இருக்கணும்னு மட்டும் இங்கே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நான் இங்கே வந்ததே அந்த குழந்தை ஹேமாக்காகவும் அப்புறம் என்னோடய தங்கச்சி அஞ்சலிக்காகவும் தான் நான் வந்தேன், அவளுக்கும் சில பலகாரங்களை வந்து செஞ்சு கொடுக்குறது என்னோடய கடமை தானே, அதனால தான் நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க மல்லிகாக்கா. அப்புறம் வந்து கண்ணம்மா கேட்குறாங்க மல்லிகா கிட்டே, ஆமாம் ஹேமா வந்து அஞ்சலியோட குழந்தை தானே, ஏன் அஞ்சலி வந்து ஒழுங்காக அவளை பார்த்துக்க மாட்டாளா, ஏன் சாப்பாடு கூட ஊட்ட வர மாட்டாளா ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஐயோ அம்மா ஹேமா வந்து அஞ்சலியோட குழந்தை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. அந்த டைமில் சௌந்தர்யம்மா பார்த்திங்கன்னா மல்லிகா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கண்ணம்மா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, அப்போது ஹேமா வந்து அஞ்சலியோட குழந்தை இல்லைன்னா அப்போ யாரோட குழந்தையாக இருக்கும், ஓ பாரதிக்கும் வெண்பாக்கும் பிறந்த குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. என்னது இவ்வளோ நேரம் நான் அவள் கூட தான் பாசமாக இருந்தேனா, என்னை வந்து இந்த வீட்டிலேருந்து துரத்தி அனுப்பிட்டு அவள் கூட சந்தோஷமாக இருந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க, ரொம்ப எரிச்சலும் பண்ணுறாங்க கண்ணம்மா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சமையல் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஹேம். அவங்க ரெண்டு பேர் மேலே இருந்த கோவத்தில் இவன் மேலே வந்து அந்த எரிச்சலை வந்து காட்டிடுறாங்க கண்ணம்மா. தள்ளிப்போ இங்கே எதுக்கு வந்த, நான் தான் இங்கே வர வேணாம்னு சொல்கிறேன்ல, எட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. ஹேமாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்து பொறுமையாக நடந்து போகிறாங்க. அச்சோ யார் மேலேயும் இருந்த கோவத்தை இந்த குழந்தை மேலே காட்டிட்டனே, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹேமா பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே வா ஹேமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஹேமாவும் திரும்ப ஓடி வந்து கண்ணம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஹேமா நான் வந்து வேலையாக இருக்கேன், நீ அப்படி போயிரு, நான் அதுக்கப்புறமா வரேன், வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த வடை செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சவுண்டு கேட்குது, எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பதட்டமாகிடுது. அச்சோ பாரதி வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யம்மா வந்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க. பாரதி வந்து கண்ணம்மாவை பார்த்தா என்ன நடக்குமோ தெரியலையே, கூட வேறு வெண்பா வந்ததுனால இன்னும் அவங்களுக்கு வந்து இடி விழுந்த மாதிரி ஆகிடுது சௌந்தர்யம்மாவுக்கு. ஐயோ கண்ணம்மா மட்டும் பார்த்தானா என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கார் சவுண்டு கேட்டு கண்ணம்மாவும் வந்து வெளியில் போய் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் உட்காந்துட்டுருக்கதையும் கவனிக்கிறாங்க. ஓ என்னை வந்து ஏமாற்றிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்களா, என்னை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டு என் வாழ்க்கையே வந்து நாசமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து திட்டிருக்காங்க கிச்சன்லேயே.
அப்போ வெண்பா பார்த்திங்கன்னா ஹேமா கிட்டே இந்த ஹேமா நீ கேட்ட புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த டைமில் கண்ணம்மா நினைக்கிறாங்க, உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது, ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து புலம்பி அழுதுட்டுருக்காங்க. இங்கே வெண்பாவுக்கு பிறந்த குழந்தை இங்கே சந்தோஷமாக வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்துட்டுருக்கு, ஆனால் நான் வளர்த்துட்ருக்க என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா, படிப்பு செலவுக்கு கூட காசு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நினச்சிட்ருக்காங்க. என் வாழ்க்கையே வந்து நாசமாக போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஹேமா பார்த்திங்கன்னா பாரதி வந்து கூப்பிட்றா, டாடி வாங்க டாடி உள்ளே வந்து சமையல் ஆண்டி இருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தான் வந்து கால் பண்ணியிருக்கா. அப்போ சொல்கிறா, நீங்கள் என்ன டேப்லெட் கொடுத்தீங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டதுலேருந்து இரும்பிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாரதி சொல்கிறாங்க, சரிம்மா உங்கள் அம்மா வந்து ஒரு நாள் நேரில் கூட்டிகிட்டு வா, நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. லக்ஷ்மி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க பாரதி, அம்மா அந்த லக்ஷ்மி தாம்மா நம்ம அன்றைக்கி ஊரில் வந்து பார்த்தோமே, அவள் தான் அந்த ரவுடி பொண்ணு, பயங்கரமாக வாயாடுவா, அதே மாதிரி ரொம்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்பவே தைரியமாக பேசுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் கண்ணம்மா பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்தே மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க, அது யாரோட பேத்தி, சௌந்தரிய அம்மாவோட பேத்தியாச்சே, எப்படி இருப்பா, நல்லா தைரியமான ஒரு பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. ஹேமா வந்து அவங்க டேடி கூப்பிட்டுட்டே இருக்கா, வாங்க டேடி போய் உள்ளே போய் சமையல் ஆண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து எழுந்து போகிறாங்க. அப்போ கண்ணம்மா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, வா வா உள்ளே வா, இருக்கிற மிளகாத்தூளை எடுத்து மூஞ்சிலேயே வீசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. என்ன வியூஸ் நம்ம பாரதி வந்து கண்ணம்மாவை பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது இன்னும் அடுத்தடுத்து வர எபிசோடில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.